பதிமூன்றாவது அத்தியாயத்தின் ஏழாவது ஸ்லோகம் ஞானத்தின் லட்சணங்களிலே இரண்டாவது லட்சணம் அத்தம்பித்துவம். நேற்று நம்ம பார்த்தது அமானித்துவ அப்படின்னா பெருமை இல்லாமல் இருப்பான் ஞானி, அது ஒரு லட்சணங்களாக சொல்லப்பட்டது. இன்னைக்கு அவர் சொல்றது வந்து அத்தம்பித்துவம் அப்படின்னா என்ன, கிட்டத்தட்ட ரெண்டு ஒன்று போல இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது என்னன்னா, தனக்கு பெருமை வரும் என்றால் அது சுத்தமாக அவனுக்கு பிடிக்காது அப்படிங்கிற ஃபீலிங்கை அந்த அமானித்துவத்தில் சொன்னார். இங்கே இன்னொரு குணம் இருக்குது நம்ம எல்லாருக்கிட்டையும், அது என்ன குணம்னா, நம்மக்கிட்ட உண்மையாகவே இருக்கின்ற சில விஷயங்கள் இருக்கு இல்லையா. நான் இயற்கையிலேயே நான் வந்து சில விஷயத்தில் திறமையாக இருக்கலாம், சில விஷயத்தில் அறிவாளியாக இருக்கலாம், அல்லது நான் பிறக்கும்போதே பணக்காரனாக பிறந்திருக்கலாம். பட் அதையெல்லாம் ஹைட் பண்ணணும்னு யாருமே நினைக்க மாட்டோம். ஏன்னா இந்த மாதிரி பாசிட்டிவ் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லை, இதெல்லாம் பாசிட்டிவ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறதுனால இதெல்லாம் நாலு பேருக்கு தெரிஞ்சா அவங்க வந்து நம்மளை பெருமையா நினைப்பாங்க, இன்டைரக்ட் பெருமைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால இதை மறைத்து வைக்க தெரியாது, நம்ம வந்து இதை வந்து பூஸ்ட் பண்ணிட்டே இருப்போம். இன்னும் சொல்ல போனா பீத்தல் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கு. ஸோ அதுக்குதான் இந்த அதுக்கு ஆப்போசிட் அதம்பித்துவம். தம்பித்துவம்னா பீத்தல் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதாவது இவ்வளோண்டு விஷயத்தை ஊதி நான் அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்படின்னு பேசுறதுல வந்து பயங்கர பிரியம் கொண்டவர்கள் தம்பித்துவம் உள்ளவர்கள். அப்ப ஞானத்தின் லட்சணங்கள் அப்படியே உள்டா அப்படின்னா என்ன, அத்தம்பித்துவம். அதாவது தன்னிடத்தில் உள்ள எதையுமே நல்ல விஷயங்கள், சரியா, நல்ல விஷயங்கள் எதையுமே வெளிக்காட்டி கொள்ளாமல் இருக்கின்ற குணத்திற்கு அதம்பித்துவம் அப்படின்னு பேரு. ஞானதேவர் படிக்கிறதை கேட்டால் உங்களுக்கே புரியும். நீ அதம்பித்துவம் என்னதென்று தெரிந்து கொள்ளும்படி அதன் சாரமான லட்சணங்களை சொல்லப் போகிறேன் கே. எப்படி லோபியானவன் தன் உயிரே போவதாக இருந்தாலும் தான் புதைத்து வைத்திருக்கும் பொருளை பிறருக்கு காண்பிக்க மாட்டானோ, அப்படியே ஞானமடைந்தவன் தனக்கு பிராணன் போவதாக இருந்தாலும் தான் செய்ததான ஒரு நன்மையை பிறருக்கு வெளிப்படுத்தி வைக்க மாட்டான். லோபினா கஞ்சன்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன பண்ணுவான்னா அந்த பணத்தை வந்து எங்கேயாவது புதைச்சு வச்சிருவான். அந்த புதைச்சி வச்ச இடத்த யாருக்காவது காட்டுவானா? ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் எனவ் நாட் டு ஷோ டு எனி ஒன் எல்ஸ். அதாவது இது எலியை யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு எச்சரிக்கை உணர்வோட பாதுகாப்பு உணர்வோட இருப்பானோ, அப்படி ஞானி தான் இன்னொருவருக்கு செய்த நன்மையை அவன் எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி சொல்ல மாட்டான். அப்ப நம்ம வந்து ஏதாவது யாருக்காவது நன்மை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிடறோம், நான் தான் அதை பண்ணேன், நான் தான் இதை பண்ணேன், என்னாலதான் அது ஆச்சு, நான் இல்லைன்னா அங்க ஒண்ணுமே ஆயிருக்காது, நான் என்னென்னலாம் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் சொல்ல போனா கேவலமா இருக்கும். தன ஏதாவது ஒண்ணு தானம் பண்றாங்க அப்படின்னா அதுல என் பேர் எழுதுனாதான் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கேசஸ் எல்லாம் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ என் பேர் எழுதுவியாப்பா, அப்ப நான் கொடுக்குறேன். கோயிலில் வந்து ஏதாவது கொடுக்கணும், டியூப்லைட் வைக்கணும், அந்த டியூப்லைட்டு அந்த வெளிச்சமே போனாலும் பரவாயில்ல, கொட்டெழுத்துல அந்த டியூப்லைட் உபயம் நான் தான்னு பேர் எழுதுவியா அப்படின்னு கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கு. ஸோ ஏதோ ஒரு நன்மை தான் பண்றாங்க, பட் செய்து வைத்த அந்த நன்மையை பிரகடனப்படுத்தி கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகின்றது தம்பித்துவம் இருக்கணும். ஆனால் அது ஆப்போசிட்டா சொல்லும் போது அதம்பித்துவம் எந்த அளவுக்கு மறைக்கணும்னா, இப்படி லோபியானவன் எக்ஸாம்பிள் நல்லா பார்த்துக்கோங்க, அவ்வளோ கேர் எடுத்துப்போம், எங்கே இந்த பணம் வந்து புதைச்சி வச்சது தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அவ்வளவு கேரு, எங்க என் பேர் வெளியில தெரிஞ்சக்கூடாது அப்படின்றதுக்காக கேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல தனக்கு பிராணனே போவதாக இருந்தாலும் தான் செய்து வைத்த ஒரு நன்மையை வந்து பிறருக்கு எடுத்து சொல்ல மாட்டான்னா, கொன்னுடுவேண்டா நீ என்ன பண்ண அவனுக்குன்னு நன்மையை கேட்டா கொன்னுடுவேன்னு சொன்னாலும் சொல்ல மாட்டேன் அப்படின்னா பாத்துக்கோங்க. சரியா, நம்ம ஏதாவது தீமை பண்ணியிருந்தா சொல்லுவோம், நம்ம எவனாவது வந்து கொன்னுடன் உண்மையை சொல்லுன்னா நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா செய்து வைத்த நன்மையை அவர் அந்த அளவுக்கு எடுத்து சொல்ல மாட்டேன், நீ கொன்னாலும் பரவாயில்ல நான் வந்து வெளியில சொல்ல மாட்டேன் என்ற அளவிற்கு அந்த ஃபீலிங்கை வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதைக்கும் சுபாவம் உள்ள துஷ்டமாடு தான் கறந்த பாலை எக்கிக் கொள்வது போலே, அடுத்து ஃபுல்லா எக்ஸாம்பிள்ஸ் தான். ஸோ ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பிஹேவியர், எந்த அளவுக்கு அதை மறைத்து வைத்துக் கொள்ளும் அப்படிங்கிறதுக்கு நல்ல நல்ல எக்ஸாம்பிள்ஸ். உதைக்கும் சுபாவம் உள்ள மாடு தான் கறந்த பாலை எக்கிக் கொள்வது போலே, ரொம்ப அமேசிங்கா இருக்குங்க. நான் எனக்கு இந்த அனுபவம் இருக்கு, நாங்க காட்டுல வாழும்போது ஒரு மாடு வாங்கி அதை பால் பீச்சின அனுபவம் எல்லாம் இருக்கு, சரியா. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் மாடை தொலைச்சிட்டேன்,
தொலைச்சிட்டா என்ன என்ன கட்டி போட்டா இருக்கும். முன்னாடி எல்லாம் மாடு நாட்டு மாடுன்னு இருக்கும், அது நாய் மாதிரி நம்ம வளர்த்தா எங்க போனாலும் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருமா. இப்ப இருக்கிற ஜெர்சி மாடெல்லாம் அப்படி இல்லையா, நம்ம கட்டி வச்சாதான் வீட்டுல இருக்குமா, விட்டா அது பாட்டு எங்கேயாவது ஓடி போயிருமா. அதனால இது எனக்கு தெரியாம நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல சரி க்ளோஸ்டு பேஸா தானே இருக்கு, இதை விட்டு வெளியே போகாதாக்கும்னு நினைச்சு விட்டேன், அது தாண்டி போயிடுச்சு, காணாம போயிடுச்சு. இப்போ நாங்க பாலை வச்சு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம், இப்போ இன்னொரு மாடு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நண்பர்கிட்ட கேட்க அவர் வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு. அந்த மாடு பாத்தீங்கன்னா பயங்கர சாது, சப்ஜெக்ட் விட்டு வெளியே போறதா நினைக்காதீங்க. ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண உங்களுக்கு, ஞானதேவர் இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு, அதை அனுபவிச்சிருக்கேன்றதுனால அந்த ஸ்டோரியும் ஷேர் பண்றேன். என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த மாடு வந்து பயங்கர சாது, இழுத்துட்டு போனா என் கூடயே வரும், என்ன அது மாடு முட்டாது செய்யாது ஒண்ணுமே பண்ணாது, அப்ப நல்ல மாடு அப்படின்னு நினைச்சிட்டு ஃபர்ஸ்ட் டே இல்லையா அதனால இல்ல நீங்க இருங்க நான் கறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் வந்து கறக்க போனாரு. அவ்வளோ சாதுவா இருந்த மாடு, அந்த காம்புல இப்படி கையதான் வைப்பாரு பாருங்க, குதிரை தோத்து போயிடுங்க, அப்படி ஒரு எத்து, அப்படி எத்துது அடியாத்தி, இது என்ன வம்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து மாடை வந்து பாட்டு பாடி கறக்கணும் ஆட்டு பாடி கறக்கணும்ன்ற மாதிரி என்னமோ பண்ணி பாக்குறாங்க. என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கும், அடிச்சா கூட வாங்கிக்கும், என்ன பண்ணாலும் அமைதியா இருக்கும், அந்த காம்புல கைய வச்சா மட்டும் சரியான ஒரு எத்து எத்திடுது, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படின்னா. நாங்க இருந்த இடத்துல வந்து பக்கத்துல ஒரு மாட்டு பண்ணை வேற இருந்தது, நேரா போயிட்டு மாட்டு பண்ணையில இந்த மாதிரி ஒரு மாடு இருக்குங்க, ஒரு ஒரு விதம் நீங்க கறந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாங்க நாளையில இருந்து பழகிக்குவோம் அப்படின்னு நான் வந்தேன். அவர் பாவம் பயங்கரமான அகங்காரி போல, ஏன்னா நான் என் சர்வீஸ்ல பார்க்காத மாடா இப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சவால் விட்டு வந்தார். வந்தா சேம் ப்ராப்ளம், அவரையும் அதே எத்து எத்துது, அவரை பாவங்க கொடுமையே படுத்திட்டாரு, மாடை அட்டிக்கிறாரு உதைக்கிறாரு மாட்டை எத்துறாரு என்னன்னாவோ பண்ணி பாக்குறான், எல்லாத்துக்கும் அமைதியா வாங்கிக்குது, ஆனா காம்புல கைய வச்சா மட்டும் எத்த ஆரம்பிக்குது. அரை மணி நேரம் போராடி பார்த்துட்டு என்னால முடியல, எங்க வாங்கினீங்களோ அங்கேயே கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபெயிலியூர் ஆயிடுச்சுன்னு போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாடு என்ன ஆச்சுன்னா நேரா கொண்டு போயிட்டு வாங்கின இடத்துல கொடுத்துட்டாங்க. என்னங்க மாடை கொடுத்தீங்க, பாலை கறக்க விட மாட்டேங்க, அப்படியா தம்பி கொஞ்சம் இரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாட்டை கட்டி போட்டு அவனை ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கறக்க சொல்றாரு. சல்லு சல்லுன்னு ஒண்ணுமே சொல்லாம மொத்த பாலையும் கறந்துருச்சு, இது என்ன அதிசயமா இருக்குன்னு இவங்க பார்த்தாங்க. இப்ப மாடு டிசைட் பண்ணிடுச்சு அப்படின்னா யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாதுன்னு அவருக்கு அந்த மாட்டுக்கு அந்த இடத்த விட்டு வெளியே வர பிடிக்கல, பாலை கொடுத்தாதானே நம்ம வச்சுப்போம் கறக்கலன்னா திருப்பி அங்கதான், எந்த அளவுக்கு மாடு கூட யோசிக்குது பாருங்க, அது எங்க இருக்கணும்னு ஆசைப்படுது அங்கேயே போய் சேர்ந்துருச்சு கடைசியில. சரியா, இது ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. அதே மாதிரி இன்னொரு விஷயமும், பால் வந்து நீ எக்கிக் கொள்வது போலே அப்படின்னு சொன்னா கறந்தாலும் உங்களுக்கு பால் வராது, கண்ணுக்குட்டி விட்டீங்கன்னா பாலை கொடுக்கும், நீங்க கறந்தீங்கன்னா பால் வராது, இட்ஸ் லைக் சம்திங் லைக் சக் பண்ணி வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி மாடுகள்லாம் இருக்கு, அனுபவம் இல்லாமல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவர் என்ன எக்ஸாம்பிள்ஸ் காட்டியிருக்காருன்னா, எப்படி தான் கறந்த பாலை இப்போ பால் வந்துடுச்சு தொட்டா நமக்கு பால் வந்துடும், ஆனா எக்கிக் கொள்வது போலே, இப்போ எந்த அளவுக்கு அந்த மாடு பிரயத்தனப்படணும் சிரமப்படணும் எக்கிறதுக்கு, சும்மா எல்லாம் எக்க முடியாது, அப்போ அதை கஷ்டப்பட்டு இழுத்து வச்சுக்கணும். நான் இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கிறேன் ஆனாலும் பால் வர மாட்டேங்குதுன்னா எந்த அளவுக்கு அது பிடிச்சி இழுக்கணும் அப்படிங்கிறத நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க. அந்த அளவுக்கு நீ ஞானியா இருந்தா நீ செய்து வைத்த நன்மையை வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுக்கணும் அப்படின்னு நம்ம ஞானதேவர் யோசிச்சிருக்காரு பாருங்க, என்ன அழகா. அடுத்த எக்ஸாம்பிள் அதை விட அழகா யோசிச்சிருக்காரு, விலை மாதர்கள் தங்கள் மூப்பை மறைத்துக் கொள்வது போலே, அவங்க பிசினஸே அழகா வச்சுதான் நடக்குது, அப்புறம் வயசாயிடுச்சுன்னு தெரிஞ்சிச்சா கஸ்டமர் வரமாட்டான், அப்ப அதை எந்த அளவுக்கு மேக்கப்பை போட்டு மறைச்சு வச்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அதை மறைச்சு வச்சுக்கிட்டா தான் வேலை நடக்கும். அந்த மாதிரி அப்ப எந்த அளவுக்கு எஃபோர்ட், ஜஸ்ட் அண்டர்லைன் தட் வேர்ட் எஃபோர்ட், அந்த அளவுக்கு எஃபோர்ட் எடுத்து தான் செய்த நன்மைகளை பிறருக்கு போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறவன் ஞானத்துல இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா புரிஞ்சுக்கோங்க. விலை மாதர்கள் தங்கள் மூப்பை மறைத்துக் கொள்வது போலே, திருடர்கள் சஞ்சரிக்கும் காட்டிலே சிக்கிக்கொண்ட பணக்காரன் தான் செல்வம் படைத்தவன் என்பதை மறைத்துக் கொள்வது போல, என்ன அழகான எக்ஸாம்பிள்ஸ் போகணுமே. பணக்காரன் பணம் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மொத்தம் உருவிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹி வில் ட்ரை டு என்ஷூர்
மேக்சிமம் பாசிபிள் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி தான் செய்து வைத்த நன்மை தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக ஒரு ஞானி எஃபோர்ட் எடுக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பயிரிடுகிறவன் தான் விதைத்த விதைகளை மூடி வைப்பது போலே தன்னிடத்தில் நின்று ஏற்பட்ட தானங்களையும் மற்ற புண்ணியங்களையும் அவன் மறைத்தே வைப்பான். அவன் தன் தேகத்துக்கு உபச்சாரங்கள் செய்து கொள்ள மாட்டான். தேகத்துக்கு உபச்சாரங்கள் செய்து கொள்ள மாட்டான் இது ஏன் சொல்லியிருக்காரு? ஏற்கனவே தற்பெருமையின்மையில பார்த்தோம், அதாவது தனக்கு பெருமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக அவன் எப்படி எல்லாம் பைத்தியக்கார வேஷம் பூண்டு தெரியவான். கிட்டத்தட்ட அதே லிங்க்ல தானே வருது இதுமோ, அதனால அதே விஷயத்தை இங்க சொல்ல வேண்டியது இருக்கு. தேகத்துக்கு உபச்சாரங்கள் செய்து கொள்ள மாட்டான்னா டீக்கா ட்ரெஸ் பண்றது ஷோக்கா இருக்கிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. உலகத்தாருக்கு ரஞ்சகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான். லுக்கிங் குட், அதாவது நம்ம இப்படி இப்படி எல்லாம் நடந்துகிட்டா அவனை நம்ம நல்லவேன்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் இருக்கும். அதெல்லாம் அவன் நினைக்கவே மாட்டான், அவனுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன. ஸோ தன்னுடைய பெருமை பெருமைக்காக தான் கிட்டத்தட்ட இதுவும் வந்து எதுக்காக, தான் செய்து வைத்த நன்மைகளை பிறர் அறியக்கூடாதுன்றதுக்கு எதுக்காக, என்ன தனக்கு பெருமை வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக தான். ரஞ்சகமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட மாட்டான். தான் செய்த நன்மைகளை தன் நாக்கு என்னும் துவஜத்திலே எழுதி வைத்து பிரகடனம் செய்ய மாட்டான். ஸோ நான் அப்படி பண்ணேன் இப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் பீத்தல்னு சொன்னோம் இல்லையா, அது சுத்தமாக இவனுக்கு இருக்காது. தான் செய்த பரோபகாரங்களை எடுத்து பேச மாட்டான். அவன் செய்த நன்மைகளை, பரோபகாரங்கள்லாம் எங்கே நன்மைகள்னு வச்சுக்கோங்க. தான் கற்ற கலைகளை பிறர் அறிய வேண்டும் என்று ஆசைப்படாமல் இருப்பான். தான் ஸ்கில்ஃபுல்லா தான் திறமையுள்ளவனா இருப்பது என்பதை ருசிக்காதுன்னு அங்க சொன்னாரு, அதையே இங்க மாத்தி போட்டிருக்காரு. தான் கலைகளை கற்றிருப்பதுன்றது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்ற ஃபீலிங்ல தான் இருப்பான். தான் தேடிக்கொண்ட நன்மைகளை கீர்த்திக்கு ஆசைப்பட்டு விற்க மாட்டான். ஆக்சுவலா ஏன் இதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு நிறைய சேலரி கிடைக்கும், இப்ப நான் ஒரு கம்பெனிக்கு போனேன்னா அப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும் பீத்தினா தானே அவன் வந்து எனக்கு நிறைய சேலரி கொடுப்பான். இப்ப கீர்த்திக்கு ஆசைப்பட்டு விற்க மாட்டான், புகழ் கிடைக்கும். நான் வந்து சொல்ல சொல்ல எனக்கு பணம் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். இப்ப என்னை பத்தி நான் பீத்தினா தானே அது கிடைக்கும், அந்த மாதிரி நான் செல்ல செய்ய மாட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் தன் சரீரத்தை போஷிக்கும் விஷயத்திலே, இந்த உதாரணம் எல்லாம் வந்து வேற லெவல் உதாரணம், தம்பித்துவத்துக்காக சொல்லியிருக்காரு, அதம்பித்துவத்துக்காக. பட் ஞானி இப்படி எல்லாம் லட்சணங்களோட இருப்பானா அப்படின்றதுக்கு ஆச்சரியமான ஒரு உதாரணம் இது. என்ன சொல்லியிருக்காருன்னா, தன் சரீரத்தை போஷிக்கும் விஷயத்தில் மகா கிருபணனாக தோன்றி ஆனால் தர்ம விஷயங்களில் கணக்கு பார்க்காமல் தன் பொருளை செலவிடுவான். கஞ்சனா இருப்பானா எப்போ, தன் விஷயத்தை தன் உடலை போஷிக்கும் விஷயத்திலாம் அவனுக்கு சாப்பிட்றதுன்றது வெறும் பழைய சோதா இருந்தாலும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப லோ குவாலிட்டியா தான் எடுத்து அவன் தன் சரீரத்தை போஷித்துக் கொள்கிறான். என்ன வேணும், சாப்பிடணும், மூணு வேலை சட்டை, கிழிஞ்ச சட்டையா இருந்தா பரவாயில்லடா, நீங்க எல்லாம் எவனாவது போட்டு செகண்ட் ஹேண்ட் சட்டையை கொடுங்கடா நான் போட்டுக்கிறேன் அப்படின்னு போட்டுப்பானா, சரியா? அப்ப இவ்வளவு பெரிய கஞ்சன்டா அப்படின்னு உலகத்தாரெல்லாம் சொல்ற மாதிரி இவன் நடந்துப்பானா? ஆனா தான தர்மம்ன்ற பண்ண வேண்டிய விஷயத்துல வந்தா வேற லெவல்ல பண்ணுவான். அதுக்கு எக்ஸாம்பிள் அவரே சொல்லியிருக்காரு, கணக்கு பார்க்காமல் செலவிடுவான்னு. அது எக்ஸாம்பிள் சொன்னா தானே புரியும். வீட்டில் அன்ன வஸ்திரத்துக்கு மிக்க சங்கடமாக இருக்கும் அன்ன அவன் தேகம் மிக்க இழைத்து போயிருக்கும், ஆனால் பிறருக்கு தானம் செய்யும் விஷயத்தில் கல்பதர்வோடு போட்டி போடுவான். என்னங்க சொல்லணும், எப்படிதான் அவருக்கு இந்த மாதிரி எக்ஸாம்பிள் தோணுதுன்னு தெரியல. வீட்டில் அன்ன வஸ்திரத்திற்கு சங்கடமாக இருக்கும்னா என்ன, சாப்பிடுறதுக்கு வழி இல்லை, ட்ரெஸ் போடுறதுக்கு வழி இல்லை, அந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கும். ஆனாலும் தானம் கொடுக்கின்ற விஷயம்னு வந்துடும் போது இன்னொன்னு, தேகம் மிக்க இழைத்து போயிருக்கும், அதையும் சேர்த்து புரிஞ்சுக்கோங்க. இன்னும் நான் நிறைய சாப்பிட்டு அப்படியே புஷ்டியா இருப்பான்லாம் இருக்க மாட்டான். பட் அதுக்காக அவங்க கிட்ட பணம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை, இருக்கு. அதனாலதான் கல்பதர்வோட போட்டி போடலாம், புரிஞ்சுக்கணும் சரியா? அப்ப உங்களுக்கு தேகத்துக்கே சங்கடமா இருக்கும், இதுவே இல்லை அப்படி சுத்தமா பணம் இல்லை போல அப்படின்னுட்டு இல்ல, தனது தேகத்தை அவன் மதிக்கவே இல்லை, அன்னை அவன் பெருசாக பார்க்கல, ஆனா அடுத்தவங்க நல்லா இருக்கணும்னு நினைச்சிட்டா கல்பதருவோடே தான் போட்டி போடுகின்ற அளவிற்கு அவன் மனம் எத்தனை விஷாலமாக இருக்கின்றது என்ற ஒரு விஷயத்தை இங்கே சொல்லி காட்டியிருக்கின்றார். சுதர்மானுஷ்டானத்திற்கு சிறந்தவனாய் தக்க சமயங்களிலே உதாரணனாய் ஆத்ம ஞான விசாரத்திலே கை தீர்ந்தவனாக இருந்து கொண்டு உலகத்தாருக்கு பைத்தியக்காரனாக காணப்படுவான். ஆல்மோஸ்ட் நம்ம நேற்று படிச்சது அப்படியே வருதுங்க.
பிரமாணித்துவத்துல நம்ம வந்து பைத்தியக்கார வேஷம் வந்து என்ன சொன்னாரு, பிரகஸ்பதிக்கு சமானனாக சர்வஞ்ஞனாக இருந்தும் ஆனால் மிக்க பிரியத்துடன் பைத்தியக்கார வேஷம் பூண்டு திரிவான் அப்படின்னு சொல்லியிருந்தார். இங்க கிட்டத்தட்ட அதே விஷயத்தை எப்படி சொல்லியிருக்காரு பாருங்க, சதர்மானுஷ்டானத்தில் சிறந்தவனாய் தக்க சமயங்களில் உதாரணனாய் ஆத்ம ஞான விசாரத்திலே கை தீர்ந்தவனாய் இவ்வளவு சொல்லிட்டார். ஆனா என்ன பண்ணுவானா இவனும், பைத்தியக்கார வேஷம் தான் பூண்டுவான், இருந்து கொண்டு உலகத்தாருக்கு பைத்தியக்காரனாக காணப்படுவான். வாளை மேற்பார்வைக்கு மிக்க மெல்லியதாக தோன்றி ரசமுள்ளதும் புஷ்டியாக உள்ளதுமான பெருத்த குலையை பழுத்து தருவது போலே. வாழை மரம்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், அதனுடைய தண்டு வந்து குட்டியாக தான் இருக்கும், ஆனால் அது அதனுடைய குலை தள்ளி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய குலை, அவ்வளோ ஃபுல்லாகவே பழம், அவ்வளோ பழத்தை வந்து நமக்கு அது கொடுக்குது. அப்போது அவன் தேகம் மெல்லியதா தான் இருக்கும், ஆனா அவன்கிட்டேருந்து வர்ற அந்த நல்ல விஷயங்கள் அவுட்புட் அவ்வளோ நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்றதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காரு. மேற்பார்வைக்கு மிக மெல்லியதாக தோன்றி ரசமுள்ளதும் புஷ்டியுள்ளதுமான பெருத்த குலையை பழுத்து தருவது போலே, இந்த மேகம் மிக்க லேசாக காற்றின் முன் பறப்பதாக இருந்தும் மிக்க கனத்த தாரைகளை பொழிவது போல. சூப்பர் எக்ஸாம்பிள், மேகம்லாம் பாத்தீங்கன்னா சும்மா காத்துல பறக்கிற மாதிரி தானே இருக்கு, ஆனா அது பேஞ்சு கடைசியில நிறைய நிறைஞ்சு போற அளவுக்கு வந்து போகுது அப்படின்னா ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, நம்ம சென்னையில என்னோட அது ஏதோ ஒரு ஏரி செம்பரம்பாக்கம் ஏரி உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சென்னையே மூழ்கிற அளவுக்குன்னா அது எத்தனை டன்னு கணக்கெடுக்கவே முடியாது அவ்வளவு தண்ணிய, சரியா எடை போட்டீங்கன்னா. அப்புறம் அவ்வளவு தண்ணி எதுல இருந்து வந்ததுன்னா மேல மேகம் காத்துல பறக்கிற மாதிரி தான் இருக்கு, ஆனா அதுக்குள்ள இவ்வளவு தண்ணியா அப்படின்னு ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கு இல்லையா. என்ன அழகான எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. பொழிவது போலே மனசு சந்தோஷம் படும்படி சம்பூரணனாக இருந்து வெளிப்பார்வைக்கு கொடுமையான தாரித்ரியத்திற்கு வாசஸ்தானமாய் அவன் தோன்றுவான். மனசு சந்தோஷம் படும்படி சம்பூரணனாக இருந்து மைண்ட்ல அந்த அளவுக்கு வெளிப்பார்வைக்கு மேக மாதிரி இருப்பான்னு வச்சுக்கணும், வெளிப்பார்வைக்கு வாழமரம் மாதிரி இருப்பான், பட் உள்ளுக்குள்ள பழம் மாதிரி அல்லது தார தாரியாக தண்ணீர் மாதிரி. ஸோ உள்ள புஷ்டியா இருக்கான், உள்ள வந்து சந்துஷ்டனாக இருக்கான், வெளிப்பார்வைக்கு அவன் காட்டிக்கிறது இல்லை. நான் எவ்வளவு பெரிய சுகி தெரியுமோ, நான் தான் வந்து பெரிய ஆளு, நீங்கள்லாம் யாரு அப்படின்ற ஃபீலிங் எல்லாம் அவனுக்கு சுத்தமா இருக்காது. ஆக்சுவலா பயங்கர ஹாப்பியஸ்ட் மேனா இருக்கான், உலகத்திலேயே இவன் தான் சந்தோஷமான ஆளு, ஆனா வெளி காட்டிக்க மாட்டான். தேவன் ஒருத்தன் உலகத்திலேயே சந்தோஷமான ஆள் தான், அவன் தான் நம்பர் ஒன்னு இல்லையா. பட் அந்த விஷயம் வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அவன் நினைப்பான். வெளிப்பார்வைக்கு கொடுமனையான தாரித்திரியத்துக்கு வாசஸ்தானமாய் அவன் தோன்றுவான். இப்படிப்பட்ட லட்சணங்களில் நிறைவே அதம்பித்துவம் ஆகும். இது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் ஞானம் உள்ளவன் ஆவான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஹி ஹஸ் கிவன் ரெண்டு தலைப்புல பெருமை இன்மை அப்படிங்கிறது எவ்வளவு முக்கியம் என்று வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. நீ அடுத்து அஹிம்சை அது ரொம்ப எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு, பொறுமையா படி.